கிரே ஷேடு, நீங்கள் ஒயிட் கலர் வால் பெயிண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர் தான். எப்பவுமே நீங்கள் கிளிட்டரிங் டைப் மாதிரி வரும். கிளிட்டரிங் எதுவுமே போகாது. உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணலாம், மிஷின் வாஷ் பண்ணலாம். ட்ரை கிளீனிங் கொடுத்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். கஸ்டமைஸ் தான், நம்ம என்ன சைஸ் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வந்தீங்கன்னா அப்படி இல்லை, ஃபைலை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வச்சா நமக்கு ஐடியா வந்துடும். கிளாத்தை தொட்டு அந்த ஃபீல்டே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி மெட்டீரியல் இருக்குங்கிறது. இது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் ரேஞ்ச் தான். பார்க்க ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல். வீட்டில் ஹாலில் லிவிங் ரூமில் பெரிய விண்டோவில் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பவுடர் கோட்டட்ல வரும். இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி. இது பாருங்க, இது வந்து ஃப்ளீட்டட், இதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு மெஷ் வந்து ஃபைபரில் வரும், ஃப்ரேம் அலுமினியத்தில் வரும். பிளாக் அவுட் ஃபேப்ரிக்ல போட்டிங்கன்னா சன்லைட் எது பாஸ் ஆகாது. கிட்ஸ் வால் பேப்பருங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. பெயிண்ட் செலவை விட கம்மியாக தான் இருக்கும். லுக் வைஸ் வந்து பெயிண்டை விட நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளாத் மாதிரி தான் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. வால் பேப்பர் மாதிரியே இருக்காது. பாருங்க இதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ். இது பேட்டர்னு உங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக், இது காட்டுக்கு பேக் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்க கர்டன்ஸ் தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே இம்போர்ட் பண்ணி டிசைன்ஸ்லாம் ஏகப்பட்டனா இருக்கு. அது மட்டும் இல்லாம வால் பேப்பர்ல பாருங்க, சூப்பரான டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ரேட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. புதுசா ஓப்பனிங்னால ரொம்பவே ரேட்டு டிசைன்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இவ்வளவு டிஸ்பிளே வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. உள்ள போய் மாடல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்சிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்னா உங்க பேரு அப்படி உங்க கடை பேர் சொல்லிருங்க. பேர் முகமது இல்லைங்க, கடை பேர் வந்து கர்டன் ஜோனுங்க. எங்கன கட்ட லொகேட் ஆயிருக்கு கடை பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் ஜங்ஷன்ல இருந்து நஞ்சண்டபுரம் ரோடு வருது இல்லைங்களா, அதுல ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைடுல ஷாப் இருக்குங்க. கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைடுல ஷாப் இருக்கு. சூப்பர். அப்படி தரலன்னா நம்பர் கொடுத்தேன், கால் பண்ணி கேட்டா லொகேஷன் அதுல போட்டுருங்க. சூப்பர். இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க முன்னாடி இருந்து பார்த்தேன். என்னென்ன ப்ராடக்ட்ல டீல் பண்றீங்க, குவாலிட்டி எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லிருங்க. குவாலிட்டி வைஸ் நம்மளோட எப்பவுமே ப்ரீமியம், நல்ல குவாலிட்டி ப்ரீமியமா இருந்தாலும் ரேட் வைஸும் நல்லா கரெக்டான ரேட்டா இருக்கும். நீங்க வெளியே விசாரிச்சீங்கன்னா அதை நம்ம வெளியே விசாரிக்கிறது நம்மள்ட்ட ரொம்ப கம்மியாகும், பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாகவும் இருக்கும். டிஸ்பிளேல நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். அந்த கலெக்ஷனை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னங்கிறது. கஸ்டமர் வந்து விசிட் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாமே அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ மாடல்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். உங்கள் கடையில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கீங்க? கர்டன்ஸ் பண்ணுறோம், வால் பேப்பரு, மஸ்கிட்டோ நெட்லானு, பிளைன்ஸு, அப்படின்னா கிராஸு, இன்டீரியர் சம்மந்தமானது மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துடலாம். இது பாருங்க, இது கர்டன் தாங்க, சீலிங்ல இருந்து பண்ற மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல் லெந்தா வந்துரும், ஃபுல் லெந்தா வந்துரும் உங்களுக்கு. ஓகே. இது எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ல வரும், கிரே ஷேடு. நீங்க ஒயிட் கலர் வால் பெயிண்ட்க்கும் நல்லா இருக்கும். இது ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் தான். இது உங்களுக்கு ஒயிட் கலர் வால் பெயிண்ட்க்கும் நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர் தான், நல்லா இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே நீங்க உங்களுக்கு எப்பவுமே கலர் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு இதா இருக்கும், போர் ஃபிச்சர் இருக்கு. எப்பவுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. பாருங்க ஒரு பேட்டர்ன் பாருங்க, இது எல்லாமே கிளிட்டரிங் டைப் மாதிரி வரும். கிளிட்டரிங் எதுவுமே போகாது உங்களுக்கு. நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இதை எப்படி வாஷ் பண்ணிக்கலாமா? இது எல்லாமே நீங்க நார்மல் வாஷ் பண்ணலாம், மிஷின் வாஷ் பண்ணலாம். நீங்க ட்ரை கிளீனிங் கொடுத்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, கிளாத் நியூ கிளாத் மாதிரியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது பாருங்க, இது லினன் ஃபேப்ரிக், லினன்ல ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இது பாருங்க, இது செல்ஃப் டிசைன்ல பிரவுன் கலர்ல வர மாதிரி கிளாத். ஓகே. இது பாருங்க, இது ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன், ஜியோமெட்ரிக்கல், சூப்பரா. இது பாருங்க, இது பிங்க் ஷேட். இந்த லேடிஸ் எல்லாம் லைக் பண்ணுவாங்க இந்த பிங்க் ஷேட்னா. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இதே கொஞ்சம் லைட்லாம் வச்சு வெயிட் பண்ணா நல்லா லுக்கா இருக்கும். இது பாருங்க, இது அக்வா ப்ளூ, இது லைட் பிரவுன்ல, இது ஒரு ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான் இது. சூப்பர் சூப்பரா. இது பாருங்க, பேக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் ஒயிட் கலர் கிளாத் போட்டு இது ஃப்ரண்ட்ல போடும்போது உங்களுக்கு நல்ல லுக் வைஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு கிளாத். இப்போ ஃபுல் லெந்தா இல்லாம பாதி இது அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம கஸ்டமைஸ் தான், நம்ம என்ன சைஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல எப்படி கேட்டாலும் நீங்க பண்ணி, நம்ம என்ன சைஸ் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபுல் வியூக்காக உங்களுக்கு நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு யாரும் வியூ காமிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தான் போட்டுருப்பாங்க. நிறைய பக்கம் நானும் போயிருக்கேன், யாரும் இந்த மாதிரி ஃபுல் செட்டப் பண்ணி வச்சது இல்லை. நீங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்த்து வாங்கிக்கலாம். ஆமா, இங்க வந்து எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன் வைஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இப்போ நம்மள்ட்ட வந்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எப்படி போடலாம் அதை வச்சு நீங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்டலாக்ல பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல போனோம்னா எடுத்து ஃபைல போட்டு எடுத்தோன்னா ஃபைல போட்டு காமிச்சிருவாங்க. ஃபைல போட்டு காமிச்சோம்னா ஒருத்தருக்கு ஐடியா இருக்கும், பட் நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது இது எப்படி போட்டா எப்படி இருக்கும். நம்மள்ட்ட வந்து அப்படி இல்லை, ஃபைல பாக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வச்சு நமக்கு ஐடியா வந்து அதுக்கப்புறம் நீங்க ஃபைல பார்த்து நம்ம வீட்டில் இப்படிதான் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ ஃபைல பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். இது என்ன மெட்டீரியல்? இது உங்களுக்கு ஒரு காட்டன் வித் லினன்ல வரும். மெட்டீரியல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். எம்ப்ராய்டரி கிளிட்டரிங் அந்த மாதிரி டைப் நல்லா இருக்கும் மெட்டீரியல். இதெல்லாம் பாருங்க, இது செல்ஃப் டிசைன் பேட்டர்ன், இது லாங் ஸ்கர்ட்டுக்கு நல்லா இருக்கு பாக்கிறது. இது ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது பாருங்க, இது பிரவுன் ஷேட்ல வர மாதிரி. ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கு நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா? மீட்டர் ஒரு 145 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 145 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதாவது மீட்டர் கணக்கு தான். ஆமாங்க, பர் மீட்டர் கணக்கு. இது பாருங்க, இது ஒரு ஷேடு, இது ப்ளூ ஷேடு. இதெல்லாம் உங்களுக்கு லைட் கலர், லைட் கலர் வால் பெயிண்டுக்கு நல்லா இருக்கும். இது எல்லாமே லைட் கலருக்கு எதுக்கான நீங்க செட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுருக்கோம். பின்னாடி டபுள் சைட் யூஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படியும் நீ ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேட்டர்ன் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். டபுள் சைட் யூஸ் பண்ண மாதிரி எல்லாமே அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு. தொட்டு பார்த்தாலும் அந்த ஃபீல் தெரியும். நம்ம வீடியோவில் சொல்றதுக்காக இல்லை, நீங்க
டைரக்டா வந்து விசிட் பண்ணி அந்த கிளாத் தொட்டு அந்த ஃபீல்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி மெட்டீரியல் இருக்குங்கிறது. இதெல்லாம் பாருங்க, இது பாருங்க, இது எல்லாமே நல்லா இருக்கும். மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் ரேஞ்ச் தான், ஆனா நல்லா ஆமாங்க பாக்க ஒரு பிரீமியம் லுக்ல இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் ரேஞ்ச் தான், பேசிக் ரேஞ்ச் தான், பேசிக் ரேஞ்ச் தான். பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரீமியம் லுக் ஃபேப்ரிக் வைஸ் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. லைஃபும் நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஈஸி வாஷ் தான். இது டெமோக்கு மட்டும் இவ்வளவு வச்சிருக்காங்க, இது எல்லாமே எவ்வளவு வெரைட்டிஸ்னா இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்குங்க, இது நம்ம டெமோக்கு கம்மியா தான் போட்டுருக்கோம். கலெக்ஷன் நிறைய இருக்கு, டெமோவே நம்ம கம்மியா தான் வச்சிருக்கோம். கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கலர்ஸ். இதுல ஏதாவது கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? டிசைன்ஸும் பண்ணிக்கலாம், சைஸ் வேணாலும், சைஸ் கஸ்டமைஸ் ரெகுலர் தான், டிசைன் கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். என்ன மாதிரி கேட்டா அவங்க என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம பண்ணி, எப்படி கேட்டாலும். ஆமாங்க, பிரிண்ட் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அவங்க இப்போ அதே அவங்க வீட்டில் ஒரு பேபியா இருக்காங்கன்னா அந்த பேபி பிரிண்டை வந்து கர்ட்டன்ல போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வால்பேப்பர்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. வால்பேப்பர்லயும் பண்ணுவாங்க, கர்ட்டன்லயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளவு நாள் டைம் பீரியட் ஆகும்? அது உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகும். 2 வீக்ஸ் ஆகும். ஆமாங்க. ஓகே. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு மெஷர் பண்ணி இதுக்கு எவ்வளவு ஆகும் செட்டப் பண்றதுக்கு அப்படிங்க கேக்குறானே, போய் நம்ம போய் பண்ணி கொடுத்துறலாம். எவ்வளவு வரும் எல்லாமே கோட்டேஷன் கொடுத்துறலாம் உங்களுக்கு. அது கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல வெளியூர்ல? கோயம்புத்தூர், வெளியூர், தமிழ்நாடு, கேரளா, எந்த ஊர்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செட்டப் ஒன்னு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சோ வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்கறதால பண்ணி கொடுத்துறோம். மேல அது போட்டுக்கிறதுனா அது இப்போ அது ஒரு ஹெல்மெட் மாடல், அந்த மாடல் வேணா பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நெட்ல இருந்து எந்த டிசைன் எடுத்து கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நெட்ல இருந்து கேட்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, நீங்க எந்த டிசைன் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம், அவங்க ஒரு டிசைன் கேக்குறாங்கன்னா அந்த டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஃபேப்ரிக் எல்லாமே நல்லா இருக்கும். சென்டர்ல வந்து சில பேர் பார்ட்டிஷன் மாதிரி போட்டு கேட்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். ஓபன் பண்ணனா ஓபன் பண்ணி சென்டர் ஓபன் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பேட்டர்னும் அதே மாதிரி தான். இது பிரெஞ்ச் விண்டோக்கு, வீட்டில் ஹாலில் லிவிங் ரூம்ல பெரிய விண்டோல இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லுக் வைஸ் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? அவங்களோட சைஸ், விண்டோ சைஸை பொறுத்து எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி சைஸை பொறுத்து கர்ட்டன்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெட்லாம் டோர் பார்த்துடலாம். ஓகே. இது வந்து நெட்லாம் டோர் டைப், மேக்னட் டைப். இப்போ இது வந்து ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பவுடர் கோட்டடில் வரும். இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி. இது கிரெயின்ஸ். ஆமாம், கிரெயின்ஸ் மாதிரி வந்து மெஷ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ். ஸ்ட்ராங்காக இருக்கும். 304 கிரேடு, ரெஸ்ட் ஃப்ரீ தான் உங்களுக்கு. பிளாக் மெஷ்ஷும் வருது. ஆமாம், இது பவுடர் கோட்டட் தான், பிளாக்லேயும் வருது. இது உங்களுக்கு பியூர் ஸ்டீல் கலர் வேணாலும் ஸ்டீல் கலர்லேயும் பண்ணி கொடுத்துருவோம். என்ன ரேட்டில் வந்து இருக்குண்ணா ஸ்டார்டிங்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 260 அந்த மாதிரி வரும். இதே இது நம்ம விண்டோக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 240, அதுலேயே பேசிக் ரேஞ்ச் போனீங்கன்னா ஒரு 140 அந்த மாதிரி. ஆமாங்க, வெல்க்ரோவில் இருந்து இருக்குது. வெல்க்ரோ உங்களுக்கு ஒரு 30 ருபீஸ், 25 ருபீஸ் பேசிக்லேருந்து நம்மள்ட்ட இருக்குது எல்லாமே. எல்லாமே ஆமாம், கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க என்ன கேட்டகரியில் வேணாமல் நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து உங்களுக்கு விண்டோ டைப், விண்டோவில் உங்களுக்கு மேக்னட் டைப். ஓகே ஓகேண்ணா. 140 ரூபாலேருந்தே இருக்கு. 140 ரூபா பேசிக் வெல்க்ரோ மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 25 ரூபாலேருந்து இருக்கு. இந்த மாதிரி பிளன்ஸ் எல்லாம் இது உங்களுக்கு ஒரு 140 ஸ்டார்டிங் இருக்கு. 140 ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, வெளிச்சம் வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி. ஆமாங்க, லேயர் மாதிரி வச்சுக்கலாம். லேயர் மாதிரி வச்சுக்கலாம். திருப்பி இந்த சைடில் தோணா கீழே இறங்கிடும். ஆமாம், கீழே இறங்கிடும். ஓகே, பேசிக்லேருந்து உங்களுக்கு ப்ரீமியம் வரைக்கும் எல்லா எல்லாமே. இது ரோலர் பிளைன்ஸ். இது உங்களுக்கு சன்லைட் பாஸ் ஆகக்கூடாதுன்னா பிளாக் அவுட் ஃபேப்ரிக்ல போட்டிங்கன்னா சன்லைட் எது பாஸ் ஆகாது. இது வந்து பிளாக் அவுட் ஃபேப்ரிக், அப்போ உங்களுக்கு சன்லைட்டு, ஹோம் தியேட்டர் ரூமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதுனா சேம் அதே இதில் இது அது அதுலேயே ஷேடு வந்து பிங்க் ஷேட்லாம் உங்களுக்கு வருது. இது கொஞ்சம் ஜீப்ராலே ப்ளீட்டட் டைப் பிவிசி பிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளியே அவுட்டர் பர்பஸ் யூஸ் பண்ணுறது, வெளியே சிட் அவுட்டில், கார் பார்க்கிங் ஏரியாவில். ஆமாங்க, அங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் இழுத்தோன்னா கிச்சனில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். கிச்சன்லாம் யூஸ். ஆமாங்க, அன்லாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தலாம். நான் ஒவ்வொன்றா சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வால்பேப்பருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி தான் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள். இது ஒவ்வொன்று ஒவ்வொரு பேட்டர்ன் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் மேலே ஒட்டணும்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஆமாம், வாலில் ஓட்டலாம், சீலிங்கில் ஓட்டலாம், நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே பாருங்க, நீங்கள் பட்டி பார்த்துட்டு ஆயில் ப்ரைமர் அடிச்சிட்டிங்கன்னா போதும், அதை மேலே அப்படி ஒட்டிக்கலாம். சூப்பர் சூப்பர். இது பாருங்க, இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கணும் செவர் கேட்டுங்களா? ஆமாம், செவர் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இது மேலே நீங்கள் ஒரு ஆயில் ப்ரைமர் ஒரு 2 coat அடிச்சுட்டு ஓட்டிங்கன்னா வால்பேப்பர் லைஃப் நல்லாயிருக்கும். லைஃப் நல்லாயிருக்கும். ஆமாங்க, இப்போ இது வந்து பெயிண்ட் செலவோட ரொம்ப கம்மி. ஆமாம் உங்களுக்கு. ஆமாம், பெயிண்ட் செலவோட இது கம்மி தான் உங்களுக்கு. பெயிண்ட் செலவோட கம்மியாக தான் இருக்கும். லுக் வைஸ் வந்து பெயிண்டை விட நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கணும்னா சும்மா
வருஷத்துக்கு ஒரு கணக்கு மாதிரி அடிப்போம். இப்போ ஏதாவது அழுக்காயிரும் அப்படின்னா ஏதாவது தொடச்சா போயிடும். இதுல எப்படின்னா இது அதே மாதிரி நீங்க வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணீங்கன்னா போதும். ஓ ஈர துணி வச்சு போதும். உங்களுக்கு கிளாத் மாதிரியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளாத் மாதிரி தான் ஃபீல் இருக்கும். உங்களுக்கு வால்பேப்பர் மாதிரியே இருக்காது. ஆனா பேர் தான் வால்பேப்பர்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்பேப்பர் மாதிரி அந்த ஃபீல் வராது. பாத்தீங்கன்னா 3D மாதிரி சூப்பரா இருக்கு. இது நல்ல லுக் வைஸும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இது ஆபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வீட்டுக்கு பெட்ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது பாருங்க, இதெல்லாம் இந்த ஆபீஸ்ல இந்த ரிசப்ஷன் ஏரியால எல்லாம் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. இது பாருங்க, இது மார்பிள் டிசைனா? ஆமா, இது மார்பிள் டிசைன்ல வரும். ஓகே, சோ ஃபுல்லா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸ் இங்க இருக்கறதால எல்லாமே கம்ப்ளீட்டா இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸ் தான். மார்பிள் வேற டிசைன்ஸ் இது பாருங்க, மார்பிள் இன்னொரு டிசைன்ஸ். இது கொஞ்சம் கிளிட்டரிங்காவும் இருக்கும். அதே நேரத்தில் கிளிட்டரிங் எதுவுமே போகாது. நீங்க தைரியமா எடுக்கலாம். இது லைஃப் வந்து உங்களுக்கு மினிமம் 5 to 10 years உங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணலன்னா அது பாட்டுக்கு இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படி எதுவுமே பண்ணலன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஒண்ணுங்களா குழந்தைங்களாம் வந்து இப்ப கிரிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த அந்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அதுக்கு அது நீங்க வால்பேப்பர் ரிமூவ் பண்ணி தான் மாத்திர மாதிரி இருக்கும். வேற சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கான சார்ஜஸ் பண்ணுவோம். அதுக்கான சார்ஜஸ் பண்ணலாம். இப்போ வந்து கோயம்புத்தூர் இருக்கவங்க நீங்க டைரக்டா போய் பார்த்து பண்ணிடுவீங்க. ஆமா, பண்ணி கொடுக்கறதுனால பண்ணி கொடுத்துடலாம். வெளியூர்ல இருக்கவங்க சைட்டுக்கு வர சொன்னா நம்ம சைட்டுக்கே போயிருவோம். இல்ல அவங்க இங்க சைட்டுக்கு இங்க வந்து பாக்குறதா இங்க ஒரு கலெக்ஷன் நிறைய இருக்கும். இங்க வந்து பாக்குறதா பாக்கலாம். இல்ல வர முடியாதவங்களுக்கு நம்ம அங்க சைட்டுக்கே போய் காமிச்சிருவோம். ஆமா, வர்றதுக்கு முன்னாடி அவங்க சின்ன ஒரு அட்வான்ஸ் போட்டு விட்டாங்கன்னா நம்ம அங்க போயிருவோம். லோக்கல்னா வேண்டியது இல்ல, வெளியூர்ல நம்ம ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் கேட்போம். அங்க போனதுக்கு அப்புறம் கொட்டேஷனுக்கு அப்புறம் அமௌண்ட் வாங்கி பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்றது எவ்வளவு நல்ல பண்ணுவீங்க? இது ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்னா ஒரு 1 week டைம் ஆகும். 1 week இதெல்லாம் இது உங்களுக்கு 1 week குள்ள வந்துரும். 2-3 days மெட்டீரியல் வந்துரும். 2-3 days அதுக்கப்புறம் நம்ம டைமிங் வந்து பொறுத்து அவங்க என்ன டைம் கேக்குறாங்க டைம் ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். இல்ல நம்ம போட்டோ வேணாலும் வால்பேப்பர்ல போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும்? இதுல இருக்கு, இதுல ஒரு 10,000 டிசைன்ஸ் பக்கம் 10,000 மேல இருக்கு. ஆமா, ஓகே. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டலாக் நிறைய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டிஸ்ப்ளேக்கு மெயினா அவங்க வச்சிருக்காங்க கர்ட்டன் ஆட்டோ வால்பேப்பர் ஆகட்டும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டலாக்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, ஃபுல்லா டிசைன்ஸ் தான். இதுல பாருங்க, ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல கிரே ஷேட் இருக்கு. உங்களுக்கு நீ என்ன ஷேட் வேணுமோ உங்களுக்கு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்ல இதுல பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். டிசைன்ஸ் பாருங்க, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் தான். உங்களுக்கு சிம்பிளா நீட்டா இருக்கும். லுக் வைஸ் இதுல பார்க்க சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணி வரும்போது உங்களுக்கு லுக் வைஸ் அப்படி டோட்டலா மாறிடும். வீட சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, செல்ஃப் டிசைன் இல்ல, செல்ஃப் டிசைன் கொஞ்சம் கிளிட்டரிங் டைப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். சூப்பர். பாருங்க, இது பிங்க் ஷேட். ஓகே, பிங்க் ஷேட் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. பிங்க் ஷேட் இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா 4-5 டிசைன்ஸ். ஆமா, ஒரு கேட்டலாக்லயும் ஒரு 6 designs அந்த மாதிரி வரும். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இது என்ன? இது பாருங்க, இதுவும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கும். இது என்ன, வால்பேப்பர் டிசைன் மாதிரி இருக்கு? ஆமாங்க, அது மாதிரி இருக்கும். ஆனா கர்டன்ஸ் இது. ஓகே, பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர். லுக் வைஸும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போடும்போது கிளாத்தும் நல்லா இருக்கும், லைட்டும் நல்லா இருக்கும், லுக்கும் நல்லா இருக்கும். கிளாத் பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும். கார்ல வாங்க. நெக்ஸ்ட் நான் இது பாருங்க, நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் பாருங்க, பாருங்க, இதெல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். டிசைன்ஸ் ஃப்ளவர் பேட்டர்ன், லீஃப் டிசைன், நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு. பாருங்க, இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல். பியூர் காட்டன். ஆமாங்க, நம்ம டிசைன் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வரும்போது மெட்டீரியல் சூப்பரா இருக்கும். லுக் வைஸும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆ, மெட்டீரியல் நல்லா இருக்கும். பியூர் காட்டன்ல எம்ப்ராய்டரி டிசைன். ஓகே, பாருங்க, இதெல்லாம் இந்த பேட்டர்ன்ல ஸ்டிச் பண்ணி வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்க, சோஃபாவோட தான். ஆமா, இதெல்லாம் சோஃபா ஃபேப்ரிக். இங்க பாருங்க, இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக். மெட்டீரியல் நல்லா, லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஓகே, சோஃபாக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹெட் போர்டுக்கு யூஸ் பண்ணலாம். காட்டுக்கு பேக் சைடுல ஹெட் போர்டு வருது பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பரா இது உங்களுக்கு. குஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எல்லாம் மல்டி பர்பஸ் தான் இது உங்களுக்கு. ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஹீட் இருக்காது உங்களுக்கு. மெட்டீரியல் நல்லா இருக்கும். லுக் வைஸ் நல்லா இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கும். நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு. கலர்ஸ் பாருங்க, ஃபுல் கலர்ஸ். உங்களுக்கு என்ன கலர் கேட்குறீங்களா இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஒரு இது ஐடியா பண்ணிட்டு வருவீங்க, இந்த கலர் போட்டால் நல்லா இருக்கும். இந்த கலர் கலெக்ஷன் அதை விட சூப்பர் கலர்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த மெட்டீரியல் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இது இம்போர்ட் ஃபேப்ரிக், மெட்டீரியல் நல்லா இருக்கும். இது உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். உங்களுக்கு வாட்டர் எதாவது ஆனாலும் எதுவும் ஆகாது உங்களுக்கு. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்னா இது பாருங்க, இது இது உங்களுக்கு இது என்ன மெட்டீரியல்? இது உங்களுக்கு காட்டன் வித் பாலிஸ்டர். ஓகே, மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இம்போர்ட்டட் ஃபேப்ரிக், நல்லா இருக்கும் மெட்டீரியல். நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது கிரே ஷேடு, ஆரஞ்சு ஷேடு, இந்த லைட் ப்ரௌனு. இதெல்லாம் சோஃபா வச்சிருந்தாங்கன்னா நீங்களே ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க? சோஃபா வச்சிருக்காங்க அப்படின்னா நான் குஷின்ஸ் மாதிரி கேட்டாங்க, குஷின்ஸ்க்கும் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு சோஃபா வேணாலும் நம்ம இதே மெட்டீரியல் போட்டு பண்ணி பண்ணி கொடுத்தலாம். இதில் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்க. நல்லா இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, இதில் பார்க்க இப்படி இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் குஷின்ஸ்க்கு ஆகட்டும், சோஃபாக்கு ஆகட்டும், ஸ்டிச் பண்ணி வரும்போது லுக் வைஸ் அப்படி மாறிடும் டோட்டலாக.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.